இல்லை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு மிகப்பெரிய விஷயத்தை சத்தமே இல்லாமல் அறிவித்த அமைச்சர் சக்கரபாணி. புதிய தகவல், புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்கு இனிமேல் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கோ அல்லது இடைத்தரகர்களையோ மக்கள் அணுக தேவையில்லை. புதிய குடும்ப அட்டை அல்லது குடும்ப அட்டை நகல் பெறுவதற்கு ஆன்லைனில் குறைந்த கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள் நேற்று சட்டசபையில் மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தார். சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் சக்கரபாணி உறுப்பினர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். அப்போது பேசியதாவது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்து 15 நாட்களில் வழங்குவோம் என்று அறிவித்தோம். அதன்படி கடந்த 23 மாதங்களில் 11,20,000 புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. முன்னுரிமை இல்லாத குடும்ப அட்டைகளில் 12,84,000 குடும்ப அட்டைகள் முன்னுரிமை அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதனால் 41,68,292 பேர் பயனடைந்துள்ளனர். புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்கு இனிமேல் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கோ அல்லது இடைத்தரகர்களையோ மக்கள் அணுக வேண்டாம். புதிய ரேஷன் கார்டு அல்லது நகல் ரேஷன் கார்டு பெறுவதற்கு ஆன்லைனில் குறைந்த கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பிப்பவர்களுக்கு ரேஷன் கார்டு வீட்டுக்கே வந்து சேரும். இரத்த சுகை உள்ளவர்களின் நலனுக்காக வைட்டமின், எறும்புச்சத்து, நுண்ணூட்டச்சத்து உள்ள செறிவூட்டப்பட்ட அரிசியை அனைத்து ரேஷன் கடைகளிலும் April 1 முதல் விநியோகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. செறிவூட்டப்பட்ட அரிசி தயாரிப்பதற்கான வசதியை அரவை ஆலைகளில் ஏற்படுத்த வேண்டி உள்ளது. எனவே வரும் ஜூன் மாதம் வரை மத்திய அரசிடம் கால அவகாசம் கேட்டுள்ளோம். இந்த அரிசி குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தமிழகத்தில் 35,941 நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக், கண் கருவிழி என இரு முறையில் பொருட்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். டெல்டா மாவட்டங்களில் 65,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய நெல் சேமிப்பு கிடங்குகள் ₹45,000 கோடியில் அமைக்கப்படும். இவ்வாறு அமைச்சர் சக்கரபாணி சட்டசபையில் உறுப்பினர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். சரி, எப்படி நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது என்பதை பார்ப்போம். www.tnpts.gov.in என்ற இணையதள முகவரி உங்கள் மொபைல் அல்லது கணினியில் கொடுங்கள். அதில் உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க என்று இருக்கும். அதை கிளிக் செய்யுங்கள். அதில் குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணை கொடுங்கள். அதில் கேப்சா குறியீடு இருக்கும். அதை கொடுத்து உள்ளே செல்லுங்கள். உள்ளே சென்று விண்ணப்பித்து குடும்ப அட்டை நகல் அல்லது புதிய கார்டை பெறலாம். அதற்கு கட்டணம் செலுத்த கேட்கும். அதற்கு கட்டணம் ₹20 மற்றும் தபால் சேவை 25 ஆக மொத்தம் ₹45 இணைய வழியில் கியூஆர் கோடு அல்லது நெட் பேங்கிங் வழியாக செலுத்தினால் புதிய ரேஷன் கார்டுகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டிற்கே புதிய ரேஷன் கார்டு வந்துவிடும். இந்த திட்டத்தை அமைச்சர் உதயநிதி நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.